எல்லாருக்கும் வணக்கம். இயற்கையின் பெரும் பரிசு தான் பதநீர். அந்த பதநீரோட வரகரிசி சேர்த்து ருசியான இணையத்தில் இல்லாத ஒரு வகை உணவை தான் நம்ம உழைப்பாளர்களுக்காக உணவுக்கரங்கள் சேனல் வழியாக நாம் இன்னைக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது கலரா இருக்கிறதுனால ரொம்ப அழுக்காரு நினைச்சு போறீங்க, கிடையாது. அரை கிலோ அரிசிக்கு 100 கிராம் பருப்பு எடுத்துக்கலாம். பச்சை பருப்பு, பாசி பருப்பு, ரொம்ப நாளாவது இறக்கின பதநீரை குடித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அளவான இனிப்பு, அளவான சுண்ணாம்பு, இந்த ருசியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அதுதான் இயற்கையின் பெரிய பரிசு பதநீர். வரகரிசி பருப்பு நல்லா பொடி பொடியாக வெந்த உடனே அரிசி சேர்த்து வேண்டியது தான். அரிசி போட்டதுலேருந்தே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியது தான், அடி பிடிச்சிரும். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசு பெருசாக இருக்கு. அது சின்ன சின்னதாக இருந்தால் பெருசு பெருசாக இருக்குது. உள்ளே இருந்த தண்ணியும் சுண்டி போயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பதனி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்க வேண்டியது தான். நம்ம வேக வேக தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதனி இதில் சேர்த்துக்க கூட சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசி வெந்துருச்சு, ஆனால் இன்னும் பொங்கல் மாதிரி குழையலை. பதனி அதுக்குள்ளே சுண்டிருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் பதனி இது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அரிசி முழுசாக வேக விட்டதுக்கப்புறம் தான் பதனியெல்லாம் ஊற்றணும். இனிப்பு ஏறிட்டால் ஒரு சில அரிசிலாம் வேவாது, பச்சை அரிசிலாம் சுத்தமாக வேவாது. இது வரைக்கும் 1.5 லிட்டர் பதனி ஊற்றிருக்கோம். இப்போ தான் அது ஓரளவுக்கு வெந்திருக்கு. மூடி மூடி வச்சிடணும். அப்போ தான் அந்த புழுக்கத்துலேயே அது நல்லா போ வெந்துடும். நெய் இல்லை முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காவை 2 முனை கிழிச்சிக்கலாம். அடுத்தது முழு ஏலக்காயும் போட்டுக்கலாம். கிழிச்சது வாசனைக்காக நெய் சேர்த்துக்கலாம். வறுத்த ஏலக்காய், வறுத்த முந்திரி பயிறு, பதனியோடு சேர்த்து பச்சை திராட்சையும் வித உள்ள திராட்சையும் போட போகிறோம். தண்ணி ஃபுல்லாக குறையிற வரைக்கும் நாம் போட்டு அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதில் தேங்காய் பால், பசும்பால் இது எதுவுமே ஊற்ற வேணாம். வரகு நல்லா வெந்து போச்சு. இறக்கி வச்சா நல்லா கட்டி ஆகிடும். நல்லா இறக்கி வச்சு ஆற வைக்க வேண்டியதுதான். நம்ம பூமியோட உண்மையான உழைப்பாளர்கள் பறவைகள். முதல்ல நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கலாம். கா 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 Thank you.
வரகரிசி போட்டதுனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது சாப்பிட. ஆனால் இது புதுசாக இருக்குது, இதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன், அதனால் நல்லா இருக்குது. அளவான இனிப்போட மனமான வாசனையோட இந்த பொங்கல் இருக்குது. இதை சாப்பிடணுன்னா நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, ஏதாவது பிரச்சனை ஆகுமோ அப்படின்ட்டு. ஏன்னா முழுக்க முழுக்க இதில் எந்த விதமான கலப்படமுமே இல்லை, வெறும் பதனையோட இனிப்பு ருசியாக இருக்கு. வரகரிசியோட இந்த பதனி பொங்கல் நானும் முத வாட்டி சாப்பிட்றேன். நம்ம சிறுதானிய உணவுகளில் எந்த பொருளை எப்படி சேர்த்து சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் உணவுக்காரங்கள் சேனலை பாருங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பகிரப்படும். இன்றைக்கி நம்ம உழைப்பாளர்களுக்காக பதநீர் வரகரிசி போட்டு பொங்கல் செஞ்சுருந்தோம். ரொம்ப இனிப்பு திகட்டாமல் அளவான இனிப்போட ருசியாக இருந்துச்சு. மேலும் உணவுக்காரங்கள் சேனல் வழியாக மூலிகை சார்ந்த உணவுகளும் சிறுதானியங்கள் சார்ந்த உணவுகளும் இதுக்கப்புறம் வரப்போகுது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாம் செஞ்சுருந்த இந்த வகையான சிறுதானிய பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உணவுக்காரங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள். நாம் செஞ்ச விஷயமும் இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேலும் வீடியோக்களை பார்க்குறதுக்காக உணவுக்காரங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும்.